இந்த ஹீரோயினுக்கு இப்படி கூட ஒரு பேர் இருக்கான்றது வந்து எனக்கு இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண அப்புறம் தான் தெரிய வந்தது. இந்த ஹீரோயினுக்கு எந்த ஹீரோயினுக்கு கீழ கீழே கடலை போடுறதை நிறுத்திட்டாங்களே நம்ம ஸ்ரீதிவ்யா, இதுதான் நான் தலைப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன். கடலை போடுறதையா? கடலை போடுமா அது? நானே அதான் நினைச்சேன். இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல வந்து அப்படியே ரொம்ப அமைதியான ஒரு பவ்யமான பொண்ணா வந்துட்டு போனச்சு. படத்துல கூட ரொம்பவே காமான ஒரு கேரக்டர் தானே, அப்புறம் தான் பார்த்தா பயங்கரமா கடலை போடுறாளா நம்ம ஸ்ரீதிவ்யா. உடங்கப்பா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்தாங்கன்னா ஷார்ட்ல நடிக்கிறத விட பிரேக் டைம் இருக்கும்ல, பிரேக் டைம்ல ஹீரோ கூட எல்லாம் பயங்கரமா கடலை போடுவாங்களா? அது பாய் ஃப்ரெண்ட் கால் எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோயே, அவங்கள போய் சில மணி நேரங்கள்ல நம்ம காண்டாக்ட் பண்றதே ரொம்ப கஷ்டமா. ஏ ஆனா நான் வந்து என்ன விஷயம் கேள்விப்பட்டேன்னா, அவங்க அப்பா வந்து மிலிட்டரி ஆபீசர், சோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இவங்களோட போன் கால் கூட வந்து இவங்களோட பசங்க தான் வந்து அப்படியே வீட்டுக்கு வெளியே வந்தாக்க பயங்கர அராஜகம். இல்ல இவங்களோட போன் கால் எல்லாம் வந்து அம்மா தான் அட்டன் பண்ணுவாங்க. நான் ரொம்ப சின்ன பொண்ணு அப்படி இப்படி எல்லாம் நிறைய படிச்சேன் நானு. ஆனா இந்த சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு சொல்றவங்க எல்லாம் நம்பவே கூடாது. சின்ன பிள்ளைன்னு பண்றவங்க தான் வந்து பெரிய பிள்ளைத்தனமான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியானவங்களால நம்பவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி பயங்கரமா கடலை போடுவாங்களா அவங்க? அதனால டைரக்டர்ஸ் எல்லாம் செம்ம கோமாயி, நீ எல்லாம் நடிக்க வந்திருக்கியா இல்ல மொக்க போட வந்திருக்கியா? ஒழுங்கா வந்து இனிமேல் ஷார்ட்ன்னு சொன்னா அந்த நேரத்துல வந்து நீ கரெக்டா நடிச்சு கொடுத்துட்டு போனோம், அதோட அவ்வளவுதான். பேக்கப்னா பேக்கப் போயிடணும். இந்த மாதிரி பிரேக் டைம்ல போய் மொக்க போடுறது இதனால எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகுது? எங்களுக்கும் டைம் வேஸ்ட், உனக்கும் டைம் வேஸ்ட். எத்தனை தடவை வந்து வந்து கூப்பிடுவாங்க? அதுதான், நீ இப்படியே இருந்தாக்கா உனக்குமே வந்து முன்னேற்றத்துல வந்து நிறைய தடை வரலாம். சோ அதனால வந்து இனிமேல் இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோ, வந்து உன்னோட ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணனா உனக்கு அது பெரிய வெற்றி கொடுக்கும் அப்படின்னால ஸ்ரீதிவ்யா வந்து ஆமா கரெக்ட் தான் நம்ம டைரக்டர் சொன்னா. இப்படி ஒரே ஒரு படத்தை மட்டும் நடிச்சிட்டியாம இப்படி கள்ள போட்டுக்கிட்டு இருக்க? இல்லப்பா, அவங்க சொன்னதை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அதனால இப்பெல்லாம் வந்து கரெக்டா அளவா பேசிட்டு சூப்பரா நடிச்சு கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்கிட்டு டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. குட் கேர்ள் இப்படிதான் இருக்கணும்.